இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் 7338788776. விஹாய சகதிர் ஜோதிஸ் சுருசிர்ஹுத புக் விபுஹ ரவிர் விரோச்சன சூர்ய சவிதார விலோச்சன. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 885வது திருநாமம் விரோச்சனஹா என்பது. நம் வருடத்திலே மொத்தம் 12 மாதங்கள் இருப்பதை பார்க்கிறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இதான் 12 மாதங்கள் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலே சஞ்சரிக்கிறார். சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சித்திரை. அப்படியே அடுத்தடுத்த ராசிகள், கடைசியாக மீன ராசி வரும்போது பங்குனி என்று சொல்வோம். இப்போ இதெல்லாம் எதற்காக சொல்கிறாய் என்று நீங்கள் கேட்பீர்கள். என்ன விஷயம்னா, இந்த 12 மாதங்களில் நாராயணனுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் எதுனா மார்கழி மாதம். ஏன்னா மார்கழி மாதம் என்பதுதான் பகவானுடைய வழிபாட்டுக்கு என்றே அர்ப்பணிக்கப்படுகின்ற மாதம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்று வரை, அந்த காலம் மட்டும் இல்லை, இன்றைய காலம் வரை மார்கழி மாதம் என்றால் விடியற்காலை வேளையிலே திருப்பாவை சொல்லிக்கொண்டு பஜனை செய்வதாகட்டும், எங்கு பார்த்தாலும் மியூசிக் ஃபெஸ்டிவல் என்று இசை மூலமாக இறைவனை வழிபடுவதாகட்டும், திருப்பாவை உபன்யாசங்கள், திருக்கோவில்களிலே பார்த்தால் பகல் 10 ராப்பத்து என்று அத்தியன உற்சவங்கள், முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி, இது எல்லாமே மார்கழி மாதத்தில் வருகிறது. அந்த மார்கழிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம். ஏன்னா மார்கழி மாதத்தில் தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கிறான். தனுசுனா வில்லுன்னு அர்த்தம். எம்பெருமானோ ஷார்ங்க வில்லை கையில் ஏந்தி இருப்பவர். அந்த வில்லேந்திய பெருமாளுக்கு அந்த வில் என்னும் தனுஷ் ராசி, அந்த ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் மார்கழி மாதம்னா ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லை, மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணபிரானே கீதையில் சொல்கிறான். மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவானே அபிமானித்து சொல்கிறான். இதற்கு இன்னொரு காரணம் கூட சொல்வார்கள். என்னன்னா, இது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அழகாக விளக்கிறார். பொதுவாக மாதங்களில் முதல் மாதம் சித்திரைன்னு சொல்கிறோம். அது ரொம்ப வசந்த காலம், சிறப்பான மாதம்தான். சித்திரை மாதத்திலே யாருக்கு யார் கிடைத்தார்கள் என்று பார்த்தால், சித்திரை மாதத்திலே பிரஜைகளான அயோத்தி மக்களுக்கு தலைவனாகிய ராமன் கிடைத்தான். ஏன்னா சித்திரை மாதத்தில்தான் ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதனால் தொண்டர்களான அயோத்தி மக்களுக்கு தலைவனாகிய ராமன் கிடைத்த மாதம் சித்திரை மாதம். மார்கழிக்கு என்ன சிறப்புன்னா, அன்று கோபிகைகளும் சரி, அதை தொடர்ந்து ஆண்டாளும் சரி, இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் மார்கழி மாதத்தில் தான் நோன்பு நோற்று பகவானை வழிபட்டார்கள். அதனால் தலைவனான பகவானுக்கே தொண்டர்கள் கிடைத்த மாதம் மார்கழி மாதம்ங்கிறார். ஏன்னா அத்தனை பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபட்டால்தானே எம்பெருமானுடைய திருவுள்ளம் மகிழ்கிறது. அப்போ அவனுடைய திருவுள்ளம் மகிழும்படி அவனை தேடி பல பக்தர்கள் வரும் மாதம் எதுனா அது மார்கழி மாதம். பக்தர்களுக்கு பகவான் கிடைச்ச மாதம் எதுனா சித்திரை. பக்தர்களுக்கு பகவான் எப்போ வேணாலும் கிடைப்பார். ஆனால் பகவான் தான் பக்தன் ஒருவன் வரமாட்டானான்னு ஏங்கின்றிருக்கான். அந்த பக்தர்கள் அவனை தேடி கூட்டமாக வரும் மாதம் மார்கழியாக இருப்பதால தான் சித்திரையை விட மார்கழி தனிச்சிறப்பு என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார். இப்போ இதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீர்கள். என்ன விஷயம்னா, அதனால் பகவான் என்ன பண்ணார்னா, இந்த 12 மாதங்கள் இருக்கின்றன அல்லவா, இந்த 12 மாதத்துக்கும் தானே 12 வடிவங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் தலைவனாக இருக்கார். அதில் பெருமாள் என்ன பண்ணிட்டார், வருஷத்தில் முதல் மாதமாக மார்கழி மாதத்தை பகவான் அபிமானித்து விட்டார். அதனால் உடனே சித்திரை 1 புத்தாண்டை மாற்றிடலாமான்னு வேறு கோணத்தில் பார்க்க வேண்டாம். அது அந்த புது வருஷ கணக்குங்கிறது தனி. பகவானுடைய கணக்குப்படி அவர் மார்கழி மாதத்தை தான் வருடத்தின் முதல் மாதமாக அங்கீகரிச்சுட்டாராம். ஏன்னா அவருக்கு அப்போ தான் பக்தர்கள் நிறைய பேர் கிடைக்கிறார். அதனால் மார்கழி மாதத்தை என்னுடைய மாதம் என்று முதல் மாதமாக பகவான் அபிமானித்தான். அதனால தான் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் சொல்கிறது, பெருமாளுக்கு கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன்னு
12 திருநாமங்கள் உண்டு. அதில் முதல் திருநாமம் கேசவன். அந்த கேசவனாகிய பகவான் மார்கழி மாதத்தை தன்னுடைய மாதம்னு எடுத்துட்டானான். அப்போ முதல் திருநாமம் கேசவன், அவருடைய மாதம் மார்கழி மாதம். அடுத்து நாராயணன் தை மாதம், மாதவன் மாசி மாதம், கோவிந்தன் பங்குனி, விஷ்ணு சித்திரை, மதுசூதனன் வைகாசி. இது போல அப்படியே மதுசூதனன், திருவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ஹிருஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் வரும். தாமோதரனுக்கு கார்த்திகை மாதம் வந்துவிடும். இந்த மாதிரி 12 மாசத்துக்கு 12 வடிவம் எடுத்துக்கும் போது முதல்ல மார்கழி மாசத்தை போட்டு மார்கழி மாசத்துக்கு நான் கேசவன், நிறைவாக கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதத்துக்கு நான் தாமோதரன் என்று பகவான் அங்கீகரித்து விட்டான் என்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் சொல்கிறது. அதனால தான் மார்கழி மாதத்தை பூஜ்ய மாதம்னு சொல்லுவாளாம். நாம் அதை தப்பாக புரிஞ்சுன்னு என்ன பண்ணிடுறோன்னா, சார் மார்கழினாலே பூஜ்யம் ஜீரோ, அதனால் அதில் எதுவும் நல்ல காரியம் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பூஜ்யம் இல்லை. இது ஏன் பூஜ்யம்னு சொல்கிறோன்னா, அது ஜீரோ, அந்த ஜீரோங்கிற அந்த தொடக்க புள்ளியாக இருப்பது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தை பூஜ்யன் என்று பகவானுக்கும் பேர் உண்டு. பூஜ்யன் என்றால் பூஜிக்கத்தக்கவன். அப்போ அந்த பூஜ்ய மாதமான மார்கழியை பூஜ்யன், பூஜிக்கத்தக்கவனான பகவானுக்கென்றே நாம் அர்ப்பணிச்சிடணுமா? அப்படி அர்ப்பணிச்சுட்டா பூஜ்யத்துக்கு அப்புறம் ஒன்று வரும் இல்லையா, அதுதான் அடுத்து வர தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அந்த முதல் மார்கழியை பகவானுக்குன்னு நாம் அர்ப்பணிச்சிட்டோன்னா அடுத்து வர தை மாதத்திலேருந்து நமக்கு வாழ்க்கையிலே நல்ல வழி பிறக்கும். அடுத்த 11 மாதங்களையும் பகவான் நமக்கு நல்ல விதமாக நடத்தின் போவான். இதை திருவுள்ளம் பற்றி தான் பெரியோர்கள்லாம் என்ன பண்ணான்னா, மார்கழி மாதத்தில் கல்யாணம் காட்சி இதெல்லாம் வைக்க வேண்டாம், ஏன்னா அது முதல் மாதம். எப்படி ஒருத்தர் வேலைக்கு போகிறார்னா முதல் மாத சம்பளத்தை எடுத்து இறைவனுக்குன்னு அர்ப்பணிச்சுடுவார் இல்லையா, அது ஏன், அந்த இறைவன் தான் கருணையால் நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான், அப்போ அவனுக்கு நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும்னு அவர் நினைக்கிறார். அதுபோலத்தான் பகவான் அந்த வருடம் முழுக்க அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கான். அதில் முதல் மாதம்னு மார்கழியை தன்னதுன்னு அபிமானிச்சுட்டான். அதனால தான் மார்கழி மாதத்தில் மற்ற விஷயங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா வீட்டில் கல்யாணம்னு சொன்னால் அப்புறம் கல்யாண வேலையை தான் பார்க்க முடியுமே ஒழிய இறைவனை வழிபட நமக்கு நேரம் இருக்காதே. அதனால தான் அந்த மாதத்தை அப்படியே பகவானுக்குன்னு அர்ப்பணிச்சிடுறோம். அவனுக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு அந்த 1 மந்தை அப்படி ஒரு சம்பளத்தை எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவன் காட்டும் வழியில் மீதமுள்ள 11 மாதங்களையும் ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வரையறை ஏற்படுத்தி வச்சா. இப்படி 12 மாதங்கள் அத்தனையும் பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதில் குறிப்பாக மார்கழி மாதத்தை தானே நேரடியாக ஆண்டு தன்னுடைய மாதம் என்றே பகவான் அபிமானித்து வைத்திருக்கிறான். அதனால தான் இத்தனை வழிபாடுகளும் மார்கழியில் அவனுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று இதெல்லாம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் நமக்கு சொல்கிறது. அதுக்காக இப்போ புத்தாண்டு பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் நடக்கிறது, அதில் நம்மளை இழுத்து விட்டுற வேண்டாம். நாம் சொல்ல வந்த விஷயம் 12 மாதங்களையும் பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது தானே ஒழிய, அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் சகஸ்ரநாமத்தை மறந்துடுவோம், வேற எங்கேயோ போய் மாட்டின்ருவோம், அதனால் அதெல்லாம் விட்டுடுவோம். அப்போ 12 மாதத்தையும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது இதுலேருந்து நமக்கு நன்னா புரியறது இல்லையா? அதனால தான் பகவான் விரோச்சனஹா என்று அழைக்கப்படுகிறார். விரோச்சனஹானா ஒளி சேர்ப்பவர். எதற்கு ஒளி சேர்க்கிறார் என்றால், வருடத்தில் உள்ள 12 மாதங்களுக்கும் அவர் தான் ஒளி சேர்த்து அந்த 12 மாதங்கள்லையும் ஒளிமயமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு பகவான் தான் அனுகிரகம் செய்கிறான். இதை பராசர பட்டர் விளக்கிறார். 885 திருநாமம் விரோச்சனஹா துவாபியாம் அயனகதிபியாம். ஒரு வருடம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனங்கள் வருகின்றன. அந்த 2 அயனங்களிலும் சம்வத்சரஹா, ரெண்டும் சேர்ந்தால் சம்வத்சரம்னு ஒரு வருடத்தை சொல்கிறோம். அந்த ஒரு வருடத்தை ரதேன ஆதித்யம் விரோச்சயதி இது விரோச்சனஹா. அந்த சூரியன் தன்னுடைய ரதத்திலே தெற்கே பயணிப்பது தட்சிணாயணம், வடக்கே பயணிப்பது உத்தராயணம்ங்கிறோம். இந்த உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயணம் 6 மாதம், சேர்ந்தால் ஒரு வருடம் என்று சொல்கிறோம். அந்த மொத்த ஒரு வருடத்துக்கும் சூரியனுக்கும் ஒளி கொடுத்து அவனையும் பயணிக்க வைத்து அந்த 12 மாதங்களையும் இயக்குபவன் நாராயணன். அதனால விரோச்சனஹா 12 மாதங்களுக்கும் ஒளி சேர்ப்பவர்னு அழைக்கப்படுகிறார். இப்போ நீங்கள் கேட்பீர்கள், அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி இது சொல்ல வந்ததுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதோ சூரியன் ஒளி சேர்க்கிறார் அதை பண்ணுறாருன்னு சொல்கிறீன்னா, விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்த சம்வத்சரம் ஒரு வருடம்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு வருடத்துக்கு அதிபதியான சம்வத்சர தேவத்தையின் உலகத்தையும் தாண்டித்தான் அர்ச்சிராதி மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அப்போ அந்த தேவத்தையும் பகவான் கண்ட்ரோலில் இருக்குங்கிறத காட்ட வேண்டாமா? ஏன்னா முதல்ல அர்ச்சிஸு, அதுக்கப்புறம் பகல்,
அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் உத்தராயணம், அதுக்கப்புறம் சம்வத்சரம்னு ஒரு வருடத்துக்கான தேவதை. அந்த தேவதையின் உலகையும் கடந்துதான் இந்த முக்தி அடையும் ஜீவாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்திலே எம்பெருமான் திருவடிகளை நோக்கி செல்கிறான். அப்போ அதுவும் நடுவில் இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த சம்வத்சரம்ங்கிற தேவதை, சம்வத்சரம்னா ஒரு வருஷம், அந்த வருடத்துக்கும் ஒளி சேர்ப்பவன் பகவான், 12 மாதங்களுக்கும் ஒளி சேர்ப்பவன் பகவான். விரோச்சனகா 885வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து விரோச்சனாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் பகவான் நமக்கும் வாழ்விலே ஒளி சேர்த்து அருள் புரிவான். நன்றி, வணக்கம்.